So welcome students. In this video we see types of triangles. This is recall appdi potrukku yerkanave sir types of angles that you have learnt already in 8th standard. Idu vandu nama recall pandrom. Here it is given plumbers measure the angle between connecting pipes to make a good fitting. Then woodworkers idellame nee vandu padichu paathukka. Idhula vandu paathina indha figure la vandu acute angle shape, then right angle. This is the right angle shape. This is the straight angle. This is the acute angle. This is the acute angle. Now, we will see this figure. The first part is here it is given acute angle. Acute angle is here. This angle is here. 0 க்கு 90 க்கு இடையில இருக்கிறது அக்யூட் ஆங்கிள் அதாவது 1 2 3 எட்சட்ரா 89 வரைக்கும் 90 வந்து இட் இஸ் நாட் அக்யூட் ஆங்கிள் வி கிவ் அ ஸ்பெஷல் நேம் ஆஸ் ரைட் ஆங்கிள் சோ 90 டிகிரின் வரப்போ ரீச் ஆகறப்போ அத நாம என்ன சொல்றோம் ரைட் ஆங்கிள் அப்படினு சொல்லி சொல்றோம் சோ வாட் இஸ் அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் லைஸ் between 0 and 90 தட் இஸ் இட் ஸ்டார்ட்ஸ் from 1 அண்ட் எண்டிங் till 89 தென் obtuse angle means more than 90 and less than 180. 90 with 91, 92 up to 179 varaki varakudiyadu. Obtuse angle is arms vandu paathina indha maari ipdi viriva irukum. And this is straight angle. Straight angle appingiradhu indha arms rendu opposite a irukum. Idhu vandu two arms. Idhu indha maari irukku. Acute angle la இப்படி இந்த ஸ்மாலர் ரீஜனாக வருது ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் இது பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சாரி ரைட் ஆங்கிள் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் அப்படி அந்த ஆர்ம்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டாக ஒன்று வந்து ரைட் சைடு இன்னொன்று லெஃப்ட் சைடு வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் எக்ஸாக்சஸ் எக்ஸாக்சஸ் ஞாபகம் வச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போவுமே மெஷர்மெண்ட் வந்து இங்கிருந்து பிகின் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தட் ஆல்சோ யூ ஹவ் லேர்ன்ட் ஐ திங்க் எப்பவுமே நம்ம ஆங்கிளை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் கிளாக் வைஸ்னா என்ன கிளாக் எப்படி வரும் 12 1 2 3 இப்படி இப்படி கீழே வரும் இல்லையா பட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறப்போ அப்படியே ஆப்போசிட்டாக போகக்கூடியது ஸோ இது இந்த பாயிண்ட் நீ ரொம்ப கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆங்கிள் வந்து ஆல்வேஸ் மெஷர்டு இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஒன்லி தென் ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது 180-ஐ தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் இங்கே கீழே இல்லை இந்த இடத்துல மேலே வர்றது வந்து ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் 181 ஆரம்பித்து இங்கே 299 அப்படின்னு வரக்கூடியது வந்து நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் இந்த ரீஜன் இங்கே இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து 180 அதுக்கு கீழே இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஆரம்பித்து இப்படியே வந்து போகக்கூடியது டோட்டலாக வந்து 360 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை வந்து நம்ம இந்த ஃபிகர் வந்து நம்ம ஷேப் வந்து இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்து அப்படின்னா இதை வந்து ரெண்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து ஆர்ம் இதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்ம் இது செகண்ட் ஆர்ம் அப்படின்னு வச்சுக்கேன் இந்த மாதிரி வைக்கிறோம் ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இந்த வகையில் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் இந்த ஆங்கிள் வந்து இந்த இடத்துல வந்து இது சும்மா ஒரு இந்த ஒயிட் பார்ட் வந்து தான் இட் மேக்ஸ் த ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த ஃபிகரில் வரக்கூடியது வந்து இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஆங்கிளை பற்றி எல்லாமே முதலே சொல்லிட்டோம் ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு அக்யூட் ஆங்கிள் அடுத்தது நம்ம வந்து அப்டியூஸ் ஆங்கிள் வந்து பார்க்கலாம் சாரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்த்துக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சாரி சாரி நாட் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்
இதை நான் சொல்லிட்டு இப்போ திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். நவ் இட் இஸ் கிளியர் ஐ திங்க். இது வந்து ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளுடைய ஒரு ஆர்ம் இந்த மாதிரியும் இன்னொரு ஆர்ம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த ரெண்டுக்கு இடையில வரக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவா இருக்கும், 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆங்கிள். அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்க்குறோம். இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் நான் ஏரோ மார்க் கூட போட்டிருக்கேன். இப்படி ஆப்போசிட்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ லைக் எக்ஸாக்சஸ் நம்ம கிராஃப்ட் எக்ஸாக்சஸ் போட்டிருக்க மாட்டோம். ஸோ இன் திஸ் வே ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து இப்படி வரும். இந்த ஆங்கிள் வந்து இன்பிட்வீன் த ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் அப்டியூஸ் ஆங்கிள் சொல்ல மறந்துட்டேன். அப்டியூஸ் ஆங்கிள்ங்கிறது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து சம் 100 டிகிரி அப்படின்னு வை. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படிங்கிறது 90க்கு மேலே தென் லெஸ் தேன் 180. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது அப்டியூஸ் ஆங்கிள். திஸ் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். நான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளுக்கு அந்த ஸ்டிக்கர் வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள். ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் முன்னாண்ட, இந்த மாதிரி வரும். அதாவது இந்த இப்போ இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம்டா, இங்கேருந்து இங்கேருந்து டச் ஆகி இது வரைக்கும் வருது. அதாவது இந்த ஆங்கிளுடைய ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த மேல் பகுதி இது இந்த ஆரோ மார்க் கீழே வரைக்கும் வரும். நான் படத்தில் காமிக்க முடியல. இது வந்து நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் வந்து 180க்கும் 360க்கும் இடையில வரக்கூடியது. இது ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் இல்லை, இந்த ஆங்கிளினுடைய இந்த உள்பாட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிளினுடைய ரிஃப்ளக்ஸ் ஆங்கிள் வந்து இந்த மேலே அவுட்டரில் வரக்கூடியது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்ன அப்படின்னு சம்மோர் ஆங்கிள் விசி. தேங்க்யூ.